வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா அமரன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரி, உண்மையிலே முகுந்த் வரதராஜன்ற ஒரு ஆர்மி மேனோட ஸ்டோரி எடுத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சாய் பல்லவி வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ரெபேக்கா வர்கீஸ் அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கலாம், பட்டு கதையோடு பார்க்க போனால் அது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி எல்லாமே அந்த காலேஜ் காலேஜ்லேருந்து வர லவ் ஸ்டோரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் மியூசிக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சாங்ஸ் நல்லாயிருக்கு. வெண்ணிலவின் சாரல்னி அப்படின்னு ஒரு சாங், இன்னொரு சாங் நல்லாயிருக்கு சக்கரை அப்படின்ற ஒரு சாங்ஸு, ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரி தான். கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ இறந்துருவார், அந்த வார் நடக்கும், அதில் வந்து ரெண்டு பேர் மட்டும் உள்ளார இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, ரெண்டு பேர் மட்டும் உள்ளார போய் அந்த தீவிரவாதியை ஷூட் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும். அதில் வந்து சிவகார்த்திகேயன் இறந்துருவார். இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது ஏதோ நம்ம வந்து அந்த இறந்து போன ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் இருக்கும். உண்மையிலே இந்த டைரக்டரை பாராட்டியே ஆகணும். நம்ம மிலிட்ரி மேனுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக படமாக பண்ணியிருக்காரு. ஒரு மேஜருடைய லைஃப்பை சூப்பராக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் வர லவ் போர்ஷன்ஸ், ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அமரன்ற பழைய படத்தோட டைட்டிலில் வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்கி இதை வந்து படத்தோடைய டைட்டிலில் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு டைட்டில் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்த தடவை யூஸ் பண்ணால் அந்த ஏற்கனவே டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், ஏன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்க்க வேண்டிய ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருடைய லைஃப் ஸ்டோரியை அவ்வளோ தத்ரூபமாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.